கண்களை சற்றும் சிமிட்டாமல் வேகமான கால் அசைவுகளுடன் உடல் அசைவையும் சேர்த்து கையில் உள்ள தடியை எதிரியின் கண்ணுக்கு தெரியாமல் சுழற்றி காற்று கூட தன் மீது படாதவாறு காற்றினை கிழித்து போட்ட ஆட்டம் இது. 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய அழியாத கலை இது. ஆண்டவனும் கையில் எடுத்த அசைக்க முடியாத ஆயுதம் இது. 20 நூற்றாண்டிலும் இளமை குறையாத இனிமை இது. இந்த கலையை கையாளும் முறை சாதாரண காரியம் அல்ல. எதிரியின் கம்பினை தடுத்து நமது கம்பினை அவன் மீது அடித்து அவனை வீழ்த்திய ஆட்டம் இது. போருக்கு வாள் வேல் கொண்டு எதிரி வந்தாலும் ஒரே ஒரு கம்பினை கொண்டு போய் எதிரியை வீழ்த்திய ஆட்டம் இது. அந்த ஆட்டம்தான் ஆதியில் முருகப்பெருமான் அகத்தியருக்கே கற்றுக் கொடுத்த ஆட்டம், சிலம்பாட்டம், The ancient war weapon. சிலம்பம் என்ற வார்த்தை சிலம்பு என்ற பெயரின் அடியை கொண்டது. சிலம்பு என்பது ஒலித்தல் அல்லது சத்தம் என்பதை குறிக்கும். இயற்கையின் கொடையாக விலங்குகளும் பறவைகளும் தாவரங்களும் இடைவிடாது ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கும் மலையை சிலம்பம் என அழைப்பது பழந்தமிழ் வழக்கம். இந்த மலைகளை ஆளும் முருகனை சிலம்பன் என அழைப்பதும் வழக்கம். சிலம்பனாகிய முருகனிடமிருந்து இந்த கலை அகத்தியருக்கு கிடைத்தமையாலும் சிலம்பம் சுற்றும் போது எழும் வீச்சொலிகள் இக்கலையின் ஆதாரமாக அமைவதாலும் இந்த பழந்தமிழ் பாரம்பரியம் சிலம்பம் எனப்பட்டது. இன்றைய சிலம்பக் கலையில் பயன்படும் குறு வாள்கள், குத்து முனைகள் போன்றவை ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்தமை மூலம் சிலம்பக்கலை ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்னரே பூரணமான ஒரு தற்காப்பு போர்க்கலையாக வழக்கத்தில் இருந்தமை உறுதியாகிறது. இன்றைய நவீன நாட்களைப் போல தொலைபேசியில் உணவை வரவழைத்து வீட்டிலிருந்தபடியே உணவு உள்ளும் காலமாக அது இருக்கவில்லை. அன்றாட உணவுக்காகவும் உயிருக்காகவும் நித்தமும் இயற்கையோடு போராட வேண்டிய நிலையில் வாழ்க்கையை நடத்தி வந்தனர் நம் முன்னோர்கள். நம்முடைய இனத்தின் ஆதி மூலங்களான குரங்குகளிடம் இருந்து பிரிந்து தனியே வியத்தமடைந்த மானுடர்கள் தனியே தாவர உணவுகளில் மாத்திரம் தங்கியிராது விலங்கு உணவுகளையும் வேட்டையாடி உட்கொண்டனர். அதற்கென அவர்களுக்கு இயற்கையில் இருந்து கிடைத்த முதல் ஆயுதம் மரத்தடிகள். வலுவான மரத்தடிகளால் விலங்குகளை அடித்தும் கூரிய மரக்கொம்புகளால் விலங்குகளை குத்தியும் வேட்டையாடி வந்த ஆதி மனிதனின் இவ்வேட்டை முறை வேறு உயிரினங்களிடம் இருந்து தம்மை பாதுகாத்து கொள்ளும் தற்காப்பு கலையாகவும் விருத்தியடைய ஆரம்பித்தது. பழங்கற்காலம் மெல்ல முடிவுக்கு வந்த தருவாயில் உலோக ஆயுதங்கள் புழக்கத்தில் வந்தன. இந்த புதிய கற்காலத்தில் வேட்டைக்கு பயன்பட்ட சிறிய கூர்முனை கத்திகளும் கோடாரிகளும் முன்பை போன்ற தற்காப்புக்கும் பயன்பட்டன. இயற்கையின் கடினமான போக்குகளை வெற்றி கொள்வதற்கு அடிப்படையாய் பயன்பட்ட இந்த உத்திகளே காலப்போக்கில் தமிழர் பாரம்பரியமான சிலம்பக்கலைக்கு ஆதாரமாகியது. இந்த சிலம்பக்கலை காலப்போக்கில் இயற்கையோடும் ஒன்றியது. கம்பு வீசும் திறன், காலடி அசைவு, வேகம், இது மூன்றுமே சிலம்பத்தின் அடிப்படை திறன்கள். இயற்கையின் சவால்களை எதிர்கொள்ள உருவான இந்த கலையின் அடிப்படைகள் பலதும் அதே இயற்கையின் சாரமாக உண்டானவையே. கடற்கரையில் ஓடும் நண்டுகளிடம் இருந்து திசைகளையும் யானையின் துதிக்கையில் இருந்து சிலம்பத்தின் வீச்சு வகைகளையும் கழுகிடம் இருந்து பிடிமுறைகளையும் கரடியிடம் இருந்து தொடுதல் முறைகளையும் உந்திப்பாய்தல் என்ற பாய்ச்சல் முறைகளை குதிரைகளிடமிருந்தும் பாம்புகளிடம் இருந்து வேகத்தையும் முறைப்பட தேர்ந்தெடுத்தே சிலம்பத்தின் திறன்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சிலம்ப ஆசிரியர்கள் கூறுவது வழக்கம்.
சிலம்பம் போர்க்கலையாக மட்டுமில்லாது நல்ல உடல் பயிற்சியாகவும் ஒழுக்க முறையாகவும் பயிலப்பட்டு வந்தது. 15 நூற்றாண்டில் உருவான சித்தர் பாடல்கள் தொகுப்பான பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூலில் உள்ள பாடலில் சிலம்ப பயிற்சியால் வாதம், பித்தம், கபம் ஆகியன சீராகும் என்கிறது. நரம்பு சீராக்கம், தசை இழக்கம், மூச்சு கட்டுப்பாடு, கை கால்களில் ஒன்றிணைந்த செயற்பாடு, ஒன்றிணைந்த மூளை செயற்பாடு என பல நன்மைகளை தரவல்ல இந்த சிலம்பக்கலை என்கிறது. மூவேந்தர் காலத்தில் களரிப்பயட்டு போன்றே சிலம்ப பயிற்சியும் அனைத்து வீரர்களுக்கும் வழங்கப்பட்டு வந்துள்ளது. இதற்கு சான்றாக தமிழ் இலக்கிய வரலாற்றின் ஆரம்ப காப்பியமான சிலப்பதிகாரத்தில் சிலம்பத்துக்கான ஆயுதங்கள் விற்கும் கடைகள் பற்றியும், அங்கு விரும்பி வந்து பொருட்களை வாங்கி செல்லும் வெளிநாட்டவர்களின் பற்றியும் குறிப்புகள் உள்ளன. அது மட்டுமல்லாது திருக்குறள், திருவிளையாடல் புராணம் ஆகிய தமிழ் நூல்களில் கோல் முதலிய பெயர்கள் மூலமாக சிலம்பம் குறிப்பிடப்படுகிறது. சோழர் காலத்து இலக்கிய வரிசையில் ஒன்றான கலிங்கத்து பரணியிலும் சிலம்பம் பற்றிய குறிப்புகள் உள்ளன. முதலாம் குலோத்துங்க சோழரின் கலிங்கத்து வெற்றியை பாடும் இந்நூலில் வீசு தண்டிடை கூர்மழு ஒக்குமே என்ற பாடல் வரிசை சிலம்பம் வீசுதலை கூறுகிறது. மூவேந்தர் ஆட்சி தென்னகத்தில் முடிவுக்கு வந்ததன் பின்னர் சிலம்பத்தின் பிரபல்யம் சரிவடைய ஆரம்பித்தது. இருப்பினும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போர்க்கோடியை ஏந்திய தென்னாட்டரின் கைகளில் சிலம்பம் விளையாடியது வரலாற்று உண்மை. கிபி 1799 பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போர்க்களம் புகுந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் போரில் சிலம்பம் ஆடியது பற்றி கட்டபொம்மன் கும்மி பாடல் ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஊமைத்துறை, பூலித்தேவன், மருது பாண்டியர்கள் என தென்னகம் கண்ட புரட்சி வீரர்கள் எல்லாம் சிலம்ப வீரர்களே. சிலம்பம் குறித்தான செவி வழி இலக்கிய வழி செய்திகளுக்கு அமைவாக சிலம்பக்கலையை வடிவமைத்தவர் தமிழ் குருமுனியான அகத்தியர். தமிழ் போர் தெய்வமான முருகனிடம் இருந்து தோன்றிய இந்த சிலம்ப கலையை முறைப்பட வகுத்தளித்த அகத்தியர் அதனை 64 ஆயக்கலைகளுள் ஒன்றாக வரிசைப்படுத்தியுள்ளார். சிலம்பம் பற்றிய முதலாவது வரலாற்று ஆதாரமாக தமிழகத்தில் கண்டறியப்பட்டது ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி தொன்மங்களே. சிலம்பம் கற்பதற்கு உரிய வயதாக 7 முதல் 8 வயது இனங்காணப்படுகிறது. சுமார் 15 வயதாகும் வரை குருவின் கண்காணிப்பில் நடத்தப்படும். பயிற்சிகளுக்கு பின்பு சுமார் 5 வருடங்கள் தனிப்பட்ட ரீதியில் எடுத்துக்கொள்ளும் பயிற்சிகள் நேர்த்தியான சிலம்ப பிரயோகத்தை பெற்றுத்தரும். சிலம்ப பயிற்சி மெய்ப்பாடம், உடற்கட்டு, மூச்சு பயிற்சி, குத்து வரிசை, தட்டு வரிசை, அடி வரிசை, பிடி வரிசை, சிலம்பாட்டம், வர்மம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதுதான் இந்த சிலம்பாட்டம். இந்த சிலம்பாட்டம் நெடுங்காலமாக தமிழகத்தில் பயிலப்பட்டு வந்தமையால் ஒவ்வொரு பிரதேசமும் தமக்கே உரிய சில பிரத்யேக சிலம்ப முறைகளை கொண்டுள்ளது. ஊர்காட்டு ஜமீனின் சுக்குதேவர் வரிசை, பிராமண குலத்தாரின் ஐயங்கார் வரிசை, சொக்கம்பட்டி ஜமீனின் ஆரிய மல்லு, சேத்தூர் ஜமீன் செல்வப்பாண்டிய தேவரின் வரிசை, ராமநாதபுரத்தின் அலங்கார சிலம்பம், சிவகங்கை மாவட்டத்தின் முரட்டு சிலம்பம், 8 ஜான் நீளமுள்ள கம்புகளை கொண்டு ஆடப்படும் சொட்டப்படி சிலம்பம், 16 தடவைகள் தட்டி கொள்ளும் சில்லடி சிலம்பம் என பிரதேசம் மற்றும் இன ரீதியான தனித்துவத்தை சிலம்பத்தில் காணலாம். களரி பயட்டு போலவே சிலம்பமும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பயன்படுத்துவதை தவிர்க்க எண்ணிய பிரித்தானிய அரசு சிலம்பம் பயில்வதற்கும் பல கெடுபிடிகளை விதித்தது. இதனால் சிலம்பத்தின் பால் மக்களுக்கு இருந்த அறிவும் மதிப்பும் குறைந்து சென்றது. கோயில் விழாக்களில் கூத்து பொருளாக முடங்கி போனது சிலம்பக்கலை. சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கிய பின்னரே மீண்டும் தமிழகத்தில் சிலம்பக்கலைக்கு புத்துயிர் கிட்டியது. பல காலம் கேட்பாரற்று இருந்தமையால் சிலம்பம் தன்னுடைய சில பழைய நுட்பங்களை இழந்திருந்தாலும் கூட பிற்காலத்தில் உருவான பல தன்னார்வம் மிக்கவர்களால் தற்போது பேணப்பட்டு வருகிறது.
பொதுவான தமிழ் கலையாக இனங்காணும் நேரத்திலும் தென் தமிழ் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, மதுரை ஆகிய இடங்களிலேயே சிலம்பத்துக்கான கிராக்கியும் மதிப்பும் அதிகமாக காணப்படுகிறது. தமிழக அரசு இக்கலையை பாதுகாக்கும் எண்ணத்தில் தற்போது பாடசாலை விளையாட்டுகளில் ஒன்றாக சிலம்பத்தை அறிவித்துள்ளது. மேலும் மாவட்ட மாநில ரீதியில் பல்வேறு போட்டிகளை நடத்தியும் வருகிறது. தமிழ்நாடு மட்டுமன்றி இன்று கேரளா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் என தமிழர் செறிவு அதிகமாக உள்ள பல இடங்களில் சிலம்பம் பயிற்றுவிக்கப்படுகிறது. இன்றைய நாளில் ஆண் பெண் பேதமின்றி இரு பாலரும் ஆர்வமுடன் கற்கும் கலையாக மாறி வரும் ஆதி தமிழரின் சிலம்பம் மீண்டும் தலை ஓங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சரி, இப்ப நாம கன்க்ளூஷன் வரலாம். இந்த காணொலியில் நாம் சிலம்பாட்டத்தின் வரலாற்றையும் சிலம்பாட்டத்தின் சிறப்பையும் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நாம் எல்லோருமே சிலம்பம் கற்றுக்க போகிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அப்போது நான் ஏன் இந்த வீடியோவை போட்டேன்னா, வழக்கம் போல ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான். ஒரே ஒரு நபர் இந்த காணொலியால் என்றோ ஒரு நாள் சிலம்பம் கற்று உடல் நலத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் நெடுநாள் வாழ்ந்தால் அதுவே எங்களின் வெற்றிதான். அந்த ஒரு நபர் யார் என்பது நம் கையில்தான் உள்ளது. கராத்தே, குங்ஃபு என கிழக்கேத்திய தற்காப்பு கலைகளை வியந்து பார்க்கும் நம்மவர்கள் தம்மிடையே தோன்றி தூர தேசங்கள் எல்லாவற்றையும் கவர்ந்த தற்காப்பு கலைகளை பற்றி கண்டு கொள்ளாமல் இருப்பது நிகழ்காலத்தின் அவலம். போர்க்களங்களில் தாய்நாட்டை அந்நியர்களிடமிருந்து பாதுகாத்த வீர மறவர்களின் கலை இன்று கோயில் திருவிழாக்களில் கண்டுகளிக்கும் ஒரு கண்காட்சியாக மாறிப்போன வரலாற்றை எண்ணும் போது மனம் சற்றே வலிக்கிறது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.